ஐயோ லேட் ஆயிடுச்சு மிஸ் திட்டுவாங்களோ. நான் தம்பி வெளியே நின்னு இருக்கா, உள்ள போ. அடா போற இருங்கக்கா, நீங்க வேற, நானே லேட்டா வந்துட்டேன்னு மிஸ் திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். யாராவது உள்ள வாங்க. வந்துட்டா. குட் ஆஃப்டர்நூன் மேம். ஆச்சு குட் மார்னிங் மேம். என்னப்பா வசந்த் இன்னைக்கு என்ன சொல்ல போற? ரீசன் டெய்லியுமே வந்து வந்து லேட்டா, ஏதாவது ஒரு ரீசன் சொல்ற. இன்னைக்கு என்ன சொல்ல போற மேம்? அதுவா ஆயாக உடம்பு தெரியல மேம். ஆயா காலையிலேருந்து ஏற்று கூட முடியல மேம். நான் தான் மேம் ஹாஸ்பிட்டலில் எத்தனை போய் சேர்த்துட்டு இப்போ நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு மேம். கங்க்ராட்ஸ். இந்த பாரு பசங்களா, எல்லாரும் வசந்த் மாதிரி இந்த மாதிரி இருக்கணும், ஆக்டிவாக எப்பயுமே. அவங்க ஆயா குடம் சரினு இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிருக்கான் பாரு. நம்ம நேற்று நைட் என்ன பண்ணோம்? அடாச்சி இதை குறங்கினதுக்கான மேம். தேங்க்யூ மேம். பேசுறாங்க கஷ்டப்பட்டு 4 மணி நேரம் பிளான் பண்ணது எல்லாம் மொத்தம் வேஸ்டா போச்சு. எக்ஸாம் எதை சொல்ல யோசிக்கிறோமோ இல்லையோ ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் பிளானுக்கு 4 மணி நேரம் யோசிச்சது எல்லாம் வேஸ்டா போச்சு. இனி ஃபுல்லா நீ பனிஷ்மெண்ட் தான், வெளியே போ. கெட் அவுட் இன் தி கிளாஸ். இதுவும் ஒரு வகையில் நல்லதா போச்சு. நல்ல வேலை இன்னைக்கு டெஸ்ட்ல இருந்து ஓபி ஆச்சாச்சு. என்னடா என்னடா வசந்த், போன நேரத்தில் வெளியே வந்த மறுபடியும் என்னாச்சு? அதுவா ஒன்றும் இல்லைக்கா, இங்கே முடிங்க அமிச்சிட்டாங்க லேட்டாக போனேன்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறதுனே தெரியல. சரிக்கா, எனக்கு பனிஷ் பண்ணி கொடுத்தா நானா இங்கேயே நிற்கணுமா என்ன? போங்கக்கா வேற வேலையை பாருங்க. நாங்களாம் பிள்ளைங்கோ, நாங்கள்லாம் இங்கெல்லாம் இருக்க மாட்டோம். நம்மளாம் அவுட் சைட் ஆஃப் தி ஸ்கூலு தான் பனிஷ்மெண்ட் கொடுத்தா. கேட்டவனா யோசிக்கிறேன். கண்டிப்பாக நல்லவன் கிடையாது.